ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்வதத்தை வந்தனித்து அடியேன். ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த சமய சான்றோர்களாகிய நால்வர்கள் பாடல் பெற்ற திருத்தலங்களிலே இருந்து ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் தருகின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் திருநாகேஸ்வரம். இது ராகுகால பரிகாரத்தலம். ராமேஸ்வரம் திருக்காலத்திற்கு நிகரானது. சுவாமியின் பெயர் நாகநாதர், அன்னையின் பெயர் நாகம்மை என்றும் சொல்லுவார்கள். சூரிய தீர்த்தம், பாடியது மூவர். இந்த திருத்தலம் சுவாமிமலைக்கு மிக அருகாமையிலே உள்ளது. படை வீடு 6. அந்த படை வீட்டிலே குருமலையாய் விளங்குவது சுவாமிமலை. பிரபாவதி ஆண்ட 60, பகவானுக்கு இருக்கக்கூடிய படிக்கட்டுகளும் 60. அதிலிருந்து சற்று ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இத்திருத்தலம். இங்கே வந்து வழிபட்டவர்கள் உமாதேவி வழிபட்டிருக்கின்றார்கள், பராசுரர் வழிபட்டிருக்கின்றார், அகத்தியர், அடுத்தபடியாக சூரியன், சந்திரன், தருமர் எல்லாரும் வந்து வழிபட்ட திருத்தலம். அனைத்து தேவர்களும் வழிபட்ட திருத்தலம். இந்த இடத்துக்கு திருநாகேஸ்வரம் என்ற பெயர் ஏன் வந்தது என்று நாம் முதலிலே சிந்திப்போம். அக்காலத்தில் சுசீல முனிவர் என்று ஒருவர் இருந்தார். அவரது மகன் சுகர்மன், அவனை அரவங்களுக்கு ராஜனாயிருந்த தக்ககன் என்பவன் தீண்டி மாண்டு போனான். அப்பொழுது சுசீல முனிவராகப்பட்டவர் தக்ககன் என்று சொல்லப்பட்ட ராஜநாகத்தை பார்த்து, ஏ நாகமே, நீ மானுடனாய் பிறந்து உழலக் கடவுது என்று சாபித்தார். அவன் உடனே மானுட உடம்பு எடுத்தான். காசியப மகரிஷியிடத்திலே சென்று வேண்டிய அளவுக்கு அவரை பணிந்து, நான் தெரியாது செய்ததற்காக சுசீல முனிவர் இத்தனை பெரிய தண்டனையை தந்தார், எனக்கு பரிகாரம் என்ன என்று கேட்டார். அதுக்கு காசியப மகரிஷி, அன்பனே வருந்தாதே, நீ பூலோகத்திலே சென்று ஒரு சிவனை வழிபட்டு புண்ணிய பலனை அடையினார். அவன் எல்லா திருத்தலங்களையும் வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர சிவபெருமானை வந்து வழிபட்டு அந்த மானுட உருவத்திலிருந்து பண்டை உரு கொண்டார். எல்லா தலங்களிலுமே கழுத்துக்கு மேலே மானுட தலையும் கழுத்துக்கு கீழே பாம்பு உருவமும் ராகு பகவானுக்கு இருக்கும். இங்கே அப்படி அல்ல, முழுவதுமே மனித உடலோடு இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. காரணம், ராகு பகவான் என்பவன் சிவனை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த பக்தன். கேதை போல் கெடுப்பான் இல்லை, ராகை போல் கொடுப்பான் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதால தான் இந்த ராகு பகவானை நாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த 4:30 to 6 வரையிலையும் முறையாக இங்கு வழிபட்டால் கிரகதோஷ நிவர்த்தியாகும் என்பது ஒரு தலைப்பட்சம். அறிவுசார்ந்த பெரியவர்கள் சூரியனுடைய வெப்பத்தை நம்மளாலே தடுக்க இயலாது, அது இயற்கை. அறிவுள்ளவங்க குடையை வச்சு அந்த விக்கிரகத்தை குறைப்பார்கள், அதுதான் தெய்வத்தின் பக்தி. ஏதோ கொஞ்சம் வேகம் குறையும், காலில் அடிச்சோடி தாங்க முடியவில்லை, பாதுகையை மாற்றி அந்த சூட்டை தணிக்கவில்லையா, அதை போலே பரிகாரங்கள் என்பதை புரிய வேண்டும். அதால இந்த சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்திலே நாகதோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாகதோஷம் உள்ள அன்பர்கள் இங்கே சென்று நீங்கள் திருக்காலத்திற்கோ ராமேஸ்வரத்துக்கோ பெய்ய செய்யக்கூடிய பலனை இந்த திருநாகேஸ்வரத்தில் செய்து பலனை பெறலாம். இங்கே சென்று சங்கு புஷ்பம் என்று சொல்லப்பட்ட அந்த ஊதாவும் வெள்ளையும் கலந்த மலர், அவருக்கு உகந்த மலர், அதை வைத்து அவருக்கு உகந்த எல் அன்னம் படைத்து அந்த ராகு காலத்திலே பூஜை செய்து இவரை சிறப்போடு வழிபடணும். அறவேணும் ராகு ஐயனே போற்றி, அவரை வணங்க வேண்டும். அறவேணும் ராகு ஐயனே போற்றி, கரவாதி அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி
ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியே ரம்யா போற்றி. இந்த நாலு வரி ஸ்லோகத்தை உச்சரித்து வழிபட்டு வர நலன் விளையும் என்பது ஒரு தலை. அப்பேற்பட்ட ராகு பகவானாகப்பட்டவன் இங்கே வந்து தன் தர்ம பத்தினிகளோடு திருமாலின் கண்களிலே இருந்து தோன்றிய சித்தி புத்தி என்ற இரண்டு பெண்மணிகளை இத்தலத்திலே மனம் செய்ததாக வரலாறு. ராகுவுக்கே இங்கே திருமணம் நடந்தது என்று சொன்னால் திருமண தடை உள்ள அன்பர்கள் இவ்வாலயத்தை வழிபட்டு பலன் பெறுவது மிகவும் சுலபம்தானே. நம்பிக்கைதானே வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாவிட்டால் அது தும்பிக்கை இல்லாத யானை மாதிரி இல்லையா? அதால இங்கே திருமண தடை உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான விசேஷ ஸ்தலம் இத்திருத்தலம். இந்த திருத்தலத்தை வழிபட்டு திருமண தடை நீங்கி திருமணம் செய்தவர்கள் எண்ணற்றவர்கள். அப்பேற்பட்ட இந்த ராகுக்கு பெயர் மங்கள ராகு என்று பெயர். இவர் மங்கள ராகு என்று சொன்னால் சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லுகின்றது வேதம். அப்பேற்பட்ட இந்த திருநாகேஸ்வரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரிய புராணம் என்று ஒன்று உண்டு. 63 நாயன்மார்களும் ஒன்று திரண்டு வந்ததைப் போலே தொண்டை நன்னாட்டிலே குண்டத்தூரிலே திரு அவதாரம் செய்த மாபெரும் தபோதனரும் மாபெரும் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் சோழவள நாட்டிலே அனபாய சக்கரவர்த்தியிட்டு உத்தமச்சோழ பல்லவன் என்று முதலமைச்சராயிருந்தவர் அவர் இந்த ஆலயத்தின் மீது மிகவும் நாட்டங்கொண்டு வழிபட்ட பெருந்தகை. இன்றும் அந்த ஆலயத்திலே அவருடைய தாயார், அவருடைய தம்பி, அவருடைய மகன் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. தெய்வ சேக்கிழார் சுவாமிகளாலே உருவாக்கப்பட்ட மண்டபம் தெய்வ சேக்கிழார் மண்டபம் என்று இன்றும் உண்டு. அவர் பெரிய புராணத்தை சில்லையிலே இருந்து 12வது நூற்றாண்டிலே அனபாய சக்கரவர்த்தியை வைத்து அரங்கேற்றம் செய்த பின்பு மந்திரி பதவி துச்சென துறந்தார். இறை வழிபாட்டை மேற்கொண்டு தில்லையிலே தங்கி இறைவனடி சேர்ந்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தம்பி பாலராவாயனாகப்பட்டவர் அமைச்சர் பதவி குறித்து அனபாயன் வச்சிருந்தான். அவர் என்ன பண்ணார், தான் பிறந்த ஊராகிய குன்றத்தூரிலே அந்த ஆலயத்தைப் போலேயே ஒரு ஆலயத்தை புதுக்கி 12வது நூற்றாண்டிலே அருமையான பெரிய திருக்குளம் 4 மாட வீதிகளை புதுக்கி அதுக்கு நைமித்திய நித்திய பூஜைகளுக்கு வேண்டிய நிதிகளையெல்லாம் ஒதுக்கி தந்து மகா கும்பாபிஷேகம் செய்த புண்ணிய திருத்தலம் திருநாகேஸ்வரம். இத திருநாகேஸ்வரனாகிய ராகு பகவானே வந்து வழிபட்டு பிரதிஷ்டை செய்த காரணத்தினாலே இறைவனின் திருநாமம் திருநாகேஸ்வரம். இங்கே தர்மர் வந்து வழிபட்டிருக்கிறார், பராசுர முனிவர் வழிபட்டிருக்கார், சூரியன் சந்திரன் வழிபட்டிருக்கிறார், இந்திரன் வழிபட்டிருக்கார், இப்படி எல்லோரும் வந்து வழிபட்ட திருத்தலம். அப்படின்னா இதனுடைய பெருமை என்ன? ஏன் தர்மர் இங்கே வந்து வழிபடணும்? தர்ம நந்தனராகப்பட்டவர் மாயமான முறையிலே சூதாடியதிலே மாட்டி தன் நாடு நகரம் மனைவி எல்லாம் இழந்து தோல்வியுற்ற பாபத்தை நீக்கும் பொருட்டு இத்தலத்துக்கு விஜயம் செய்து பகவானே அறியாமையினாலே விதி வசத்தாலே சூதாடி நாட்டை இழந்தேன், என் துணைவியையும் இழந்தேன், பெற்ற தாயுடனும் பிறந்த பிறப்புகளோடும் கட்டிய மனைவியுடனும் 12 வருட வனசஞ்சாரமும் 1 வருட அஞ்ஞாதவாசமும் செய்து முடிவிலே அவர்களிடத்திலே போரிட்டு 18 அக்ரோனி சோனைகளை கொன்று எங்குமே உதரச்சேறு நதிபரண்டு ஓட வைத்து அத்தனை உயிர்களை அழித்த பாவம் தீரும் பொருட்டு எனக்கு நீ இன்னருளும் தன்னருளும் தாய் என்று தரும நந்தனராகிய மகாபாரதத்தில் வந்த யுதிஷ்டர் வந்து வழிபட்டு இன்னருள் பெற்றார். சூரியன் இங்கே வழிபடுகிறான், சந்திரன் வழிபடுகிறான். ஏன், தட்சனின் புத்திரிகளை 2 பெண்களை தொட்டு மயேனே 25 பெண்களை ஒதுக்கிய காரணத்தினாலே அந்த பாவம் தீரும் பொருட்டு இங்கே வந்து வழிபடுகிறான். இந்திரன் அகல்யாவை விரும்பிய காரணத்தினாலே அந்த சாபமும் பாபமும் தீர வழிபடுகிறான். அப்பேற்பட்ட திருத்தலம் திருநாகேஸ்வரம்.
இந்த தக்ககன் என்று சொல்லப்பட்டவன் ராஜநாகம். அவன்தான் ராஜா, அரவுகளுக்கெல்லாம் ராஜா. அவன்தான் ராகு பகவான். இந்த ராகு பகவானே வழிபட்ட தலத்தை நாம் சென்று வழிபட்டால் நலன் பெறலாம் என்பது ஒரு தலை. அங்கே பக்கத்திலே கஞ்சனூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரிலே அரதத்தர், அரதத்தர் என்று சொல்லப்பட்ட மாபெரும் ஒரு வைணவ பக்தர் வாழ்ந்திருக்கின்றார். அவரை சைவ சமயம், உண்மையான சமயம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு பழுக்க காட்சியை முக்காடியிலே ஏறி நின்று சற்றும் அவரை அது சுடவில்லை. ஏன்னா அந்த நெருப்பை விட அவருடைய பக்தி நெருப்பு அதிகமான நெருப்பு. அந்த நெருப்பிலே நின்று சிவ பரத்துவத்தை விளக்கியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய திருத்தலம் திருநாகேஸ்வரம் சுவாமி மலைக்கு மிக அருகாமையிலே உள்ளது. ஒரே 1 கிலோமீட்டர் தூரம், 4 பர்லாங் தான். அதை வழிபட்டு ராகுதோஷ நிவர்த்தி பெற்று, காரணம் சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு மிகவும் எளிய கடவுள் இது. திருக்காலத்திற்கு நிகர், ராமேஸ்வரத்துக்கு நிகரான ராகு கால பரிகாரத்தலம். இங்கே சூரியனும் சந்திரனும் வழிபட்ட திருத்தலம். எனவே சந்திரன் வழிபட்ட திங்கக்கிழமையும் ராகு வழிபட்ட செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் வழிபட்ட புதன்கிழமையும் இங்கே விசேஷமாக வழிபாடு செய்து அந்தந்த கிரகம் உள்ளவர்கள் பரிகாரம் தேடலாம். இந்த ஆலயத்திலே 4 கால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகவும் விசேஷமான கோவில். இந்த கோவிலிலே மூவர்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட திருநாகேஸ்வர கடவுள். அந்த இங்கேதான் இறைவனாகப்பட்டவன் சுயம்பு வடிவமாக இருக்கின்றார். அதிசயத்தில் ஒரு பெரிய நிலை என்ன என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் அந்த பால் நீல நிறமாக மாறுவது இன்றும் கண்கூடு. இது அதிசயத்திலும் ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த தொடர் இன்று வரையிலேயும் அவருக்கு பாலபிஷேகம் செய்கின்ற பொழுது தூய்மையான வெண்மை நிறமுடைய பால் அவர் மேனியிலே பட்டு வருகின்ற பொழுது நீளமாக மாறுவது ஒரு கண்கூடு. இது மிகவும் அதிசயமான ஒரு செயல். ராகுவே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட காரணத்தினாலே இந்த இறைவனுக்கு பெயர் திருநாகேஸ்வரம். இங்கே இருக்கக்கூடிய இறைவனை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு விஷக்கடியிலிருந்து பயம் கிடையாது. எனவே இங்கே பக்தர்கள் இந்த ராகுகால பூஜையின் போது நிறையவும் கூட்டமாக வந்து செவ்வாய்க்கிழமை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலையும் எலுமிச்சங்கனியை 2வதாக வகுந்து அதிலே உள்ளதையெல்லாம் எடுத்துவிட்டு அதிலே எள் எண்ணெய் நிரப்பி அதிலே திரி போட்டு தீபம் ஏற்றி நவக்கிரக ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வது இன்றும் கண்கூடு. ஆண்களும் சரி பெண்களும் சரி, நாகதோஷம் உள்ளவர்கள் இவ்வாலயத்திற்கு சென்று 11 வாரம் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானை வழிபட்டு வர கைமேல் பலன் கிடைக்கும். அப்படி பலனை அனுபவித்தவர்கள் அனந்த பேர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் சுபிட்சமான திரு ஆலயம். இந்த ஆலயத்தை 700 பானோரும் போற்றும். திருநாகேஸ்வர பெருமானை வணங்கி அரவு என்று சொல்லப்பட்ட ராகுதோஷ நிவர்த்தியை பெற்று எல்லோரும் பாகுபாடு இன்றி உயர்வான நிலையை பெற வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் நிறைய ஆயுளோடு வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும். ஒவ்வொரும் வறுமை என்ற சிறுமையில்லாது வாழ வேண்டும். எல்லா குழந்தைகளும் ஞாபக சக்தியோடு நிறைய மதிப்பெண்களை பெற்று உயர வேண்டும். ஒவ்வொரு குழந்தையின் உயர்வும் ஒவ்வொரு வீட்டின் உயர்வும் நமது நாட்டின் உயர்வு. சில துளி பெருவெள்ளம். தனி ஒரு மனிதனை தனி மனிதன் என்று சொல்லக்கூடாது. ஒரு மரம் தோப்பாகாது, பல மரங்கள் ஒன்று கூடினால்தானே தோப்பாகும். அதைப்போல ஒவ்வொருவரும் இறைவனின் வழிபாடை செய்து அந்த இறைவன் வழிபாடு இருக்கின்ற பொழுது நமது பணம் நேரான பாதையிலே செல்லும், தீய வழிக்கு செல்லாது. அதால தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், அறம் கொல்லும்.
அறம் கொல்லும், தர்மம் உன்னை கொன்றுவிடும் என்று பயங்காட்டுகிறார்கள். ஏன்? இதையெல்லாம் நமது முன்னோர்கள் நாம் நெறியோடு வாழ்வதற்காக போட்டு வைத்த பைபாஷ் வழிகள், மெயின் பாதைகள். இந்த பாதையிலே எல்லோரும் சென்று இறைவனை வழிபட்டு இப்பிறவியிலே நாம் தான் இறைவனை வழிபடுவதற்கு ஏத்த உடம்பை நமக்கு இறைவன் தந்திருக்கின்றான். அதனால் இவ்வாலயத்தை ஏனோரும் பானோரும் போற்றும். ராகு பகவானாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இத்திருத்தலத்தை எல்லோரும் வழிபட வேண்டும். உலகத்திலே ஒருவருக்கு இருக்கக்கூடிய கருத்து ஒருவருக்கு அமையாது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி என்றிருந்தால் ரெண்டு பேரும் ஒத்துப்போக இயலாது. இவருக்கு ஒரு எண்ணம், அவர்களுக்கு ஒரு எண்ணம். பார்வதி பரமசிவனுக்கே இந்த வேறுபாடு உண்டு. அப்போ நாமெல்லாம் எந்த மூளை? ஏதோ 90% ஒத்துவரும், 10% வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லா நாட்டிலேயும் எல்லா தேயத்திலேயும் எல்லா தரத்தவரும் எல்லா திறத்தவருக்கும் இந்த உண்டு. ஆனால் ஒரே ஒரு வகையில் ஒற்றுமை உண்டு. என்ன தெரியுமா? இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, வெளிநாட்டவரா, நம் நாட்டவரா, ஏழையா, தனவந்தரா, அறிவாளியா, அசடனா, தரிமியா, கருமியா, யாராயிருந்தாலும் இந்த ஒரு எண்ணத்தில் வேறுபாடு மாறுபாடு நிச்சயமாக இருக்காது. அது என்ன தெரியுமா? எல்லோரும் சுகத்தோடு நீடித்த நாள் வாழ வேண்டும். இந்த கருத்தில் யாருக்குமே அபிப்பிராய பேதம் கிடையாது. புழு கூட நீண்ட நாள் வாழணும்னு தான் ஆசைப்படுது, அதுவும் சுகத்தோடு. அப்படி வாழ்வதற்கு என்ன வழி? அதைத்தான் சிந்திக்கவில்லை. சுகத்தோடு வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? 100 வயசு, காஞ்சி மகா பெரியவர், நோய் நொடியின்றி வாழ்ந்தார். அவர் மருத்துவமனையில் போய் வைத்தியமாக பண்ணார் இல்லையே. 100 ஆண்டுகள் பரிபூரணம் பெற்றுத்தான் முக்தி நிலையை பெற்றார் சுவாமிகள். ஏன், எப்படி? அந்த இறைவனின் அருள். இறைவனின் அருளாலே நாம் நோயின்றி வாழ வேண்டும். முதல், இரண்டாவது, நேரம் தவறாது உடம்பு பசி எடுத்து புஷிக்க வேண்டும், சத்துவ உணவு. 3வதாக, ஆரோக்கியமாக சுத்தமான உடை உடுத்த வேண்டும். உறங்குவதற்கு தகுந்த ஒரு உறைவிடம் வேண்டும். பேசுவதற்கு நல்ல வார்த்தைகள் வேண்டும். பழக்க வழக்கங்களுக்கு சான்றோர்களை துணை கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நாமும் துன்பமின்றி இன்பத்தோடு வாழலாம். 82 வயதிலே அப்பர பெருமான் கட்சிக்கிறார். எங்கே? பல்லவ மன்னன் அவரை சிறைபிடித்து வர சொல்கிறான். சேவகர்கள் சென்றார்கள். 82 வயது சிங்கம் அவரை கூப்பிட்றாங்க. பெரியவரே, என்னை கூப்பிடார் எங்கள் மன்னன், எங்கள் ராஜா கூப்பிட்டார். யாருக்குடா யார் ராஜா? உனக்கு தாண்டா அவன் ராஜா, எனக்கு கூஜான்னார் அப்பர். எனக்கு வேண்டா ராஜா, எனக்கு தில்லையில் இருக்க நடராஜா தான் ராஜானார். அவர் தான் ஒரு தேவாரம் பாடுறார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம், ஏமாற்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எத்தனை கோடி ரூபாய் பெறும்? நான் யாருக்கும் அடிமையாக வாழ்பவன் அல்ல. இவனுடைய மாளிகை எனக்கு சுடுகாட்ட விட்ட கேவலமாக தெரிகிறது. 82 வயசு சிங்கம் கர்ச்சிக்கிறது. அப்பேற்பட்ட அப்பர் பெருமான் வாழ்ந்த பூமியிலே நாம் வாழ்கின்றோம். அப்பேற்பட்ட நாம் அனைவர்களுமே இந்த திருநாகேஸ்வரம் என்ற திருத்தலத்தை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, மெய்யன்பர்களே, சுவாமி மலையிலிருந்து மிக அருகாமையிலே உள்ள திருத்தலம், அந்த திருத்தலத்திற்கு சென்று அவரை வழிபட்டு ராகு கால தோஷ நிவர்த்தியை செட்டு வென்று இந்த நாகதோஷம் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி இங்கே சென்று வழிபட அந்த தோஷ நிவர்த்தி பெற்று, காரணம் அவரே தன் தேவியர்களை இங்கே திருமணம் செய்திருக்கின்றார். ராகு பகவானே இங்கே திருமணம் செய்திருக்கின்றார் என்றால் நமது திருமணத் தடை சுலபமாக உடைத்தெறிந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் என்பது ஒரு தலை. எனவே நாம் எல்லோரும் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது ஒரு முறை சென்று இந்த திருநாகேஸ்வர பெருமானை வழிபட்டு அவருடைய இன்னருளும் தன்னருளும் பெற்று ராகு தோஷத்தின் நிவர்த்தியை பெற வேண்டும். விஷ சர்பத்தின் பயம் இராது. நாம் எல்லோரும்
இந்த இறைவனை வழிபடுவதற்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். காரணம், இறை வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. இனியும் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆலயத்திலே உண்டு. என்ன உண்டு என்று சொன்னால், அந்த பாலபிஷேகத்தின் பொழுது அந்த பால் நீல நிறமாக வாழ்வது மிக மிக அதிசயம். இன்று தொட்டு அன்று முதல் இன்று வரையிலேயே இப்படி நடந்து வருகிறது என்றால் இதை நாம் என்னென்று சொல்லுவது? அப்பேற்பட்ட இந்த திரு நாகேஸ்வரம் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் வழிபட்ட திருத்தலம். அவருக்கு இந்த ஞானத்தை வழங்கி நமக்கு பெரிய புராணத்தை அருளுவதற்குரிய ஞானத்தை வழங்கிய திருத்தலம் இந்த திரு நாகேஸ்வரம். அதால் சேக்கிழார் சுவாமிகள் அருள் பெற்றதைப் போலே உங்களது குழந்தைகளும் நல்ல ஒரு ஞானத்தை பெற்று உயர் கல்விகளை அடைந்து மேலான பதவிகளை பெறுவதற்கு இத்தலம் ஏற்ற தலம். அதால் தான் பெரியவர்கள் கேதுவை போல் கெடுப்பாரில்லை, ராகுவை போல் கொடுப்பாரில்லை. இந்த ராகு பகவானுக்கு பெயர் மங்கள ராகு என்று கூறுகின்றார்கள். மங்களம் என்று சொன்னால் சந்தோஷத்தின் எல்லை. இமயமலையிலே எவரெஸ்டுக்கு மேலே உயரம் இல்லை. அதால் மங்களம் என்று சொன்னால் நிறைவு என்று பொருள். அதால் தான் மங்களம் பாடிட்டாங்க என்பார்கள். அதால் இந்த மங்கள ராகு சுகத்தை தரக்கூடியவர், துக்கத்தை நீக்கக்கூடியவர், இருளை நோக்கி ஒளியை தரக்கூடிய ராகு பகவான் மனித உருவத்தோடு காட்சி தருகின்றார். இது அதிசயத்திலும் அதிசயம். ஏனைய திருத்தலங்களே தலை மட்டும் மனித உருவம், தலைக்கு கீழே சர்ப உருவமாக இருக்கும். இங்கே பகவான் முழு உருவமே மனித உருவத்தோடு இருக்கக்கூடியது இந்த தலத்தின் ஒரு பெரிய விசேஷம். இப்பொழுது ராகுகால பரிகார தலங்களிலே திருக்காலத்தி ராமேஸ்வரம், அதுக்கு நிகரானது திருநாகேஸ்வரம். சிவபெருமானுக்குள்ள மூன்று நெத்திக்கண்களைப் போலே அத்து நீர், உத்து நீர், மலை நீர் மூன்றும் சேர்ந்தது கடல். அதே போலே சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி முப்பெரும் தேவியர். அதே போல சூரியன், சந்திரன், அக்னி இது மூன்றும் சேர்ந்தது சிவப்பரம்பொருள். அப்படி இந்த மூணு ஆலயத்துக்கும் சமமான பாகம் உண்டு. அதாலே ராமேஸ்வரத்தை வழிபட்ட பலன் இங்கே வழிபட்டால் உண்டு, காலத்தியை வழிபட்ட பலன் இங்கே வழிபட்டால் உண்டு என்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறுகின்றனர். அப்பேற்பட்ட புண்ணியம் வாய்ந்த திருத்தலம் திருநாகேஸ்வரம். இந்த திருநாகேஸ்வரத்தில் எண்ணற்ற பெரியவர்கள் பராசரர் உட்பட வந்து வழிபட்டிருக்கிறார். பராசர மகரிஷி மகா பெரியவர், துரோணாச்சாரிக்கு தந்தை ஸ்தானத்திலே உள்ளவர். அவர் ராம பெருமானுக்கே விருந்து வைத்த பெருமைக்கு உரியவர். ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர், ராவணாதி அரக்கர்களை வென்று சேதுவை தாண்டி வந்து ராமேஸ்வரம் வருகின்ற பொழுது பராசர மகரிஷி விருந்து வைக்கின்றார். அந்த விருந்தின் போது ராமச்சந்திர மூர்த்தி தன் தம்பிக்கு தந்த வாக்குறுதியை மறந்து விடுறார். பரதாழ்வார் 14 ஆண்டுகள், நான் வர தவறினால் யாக குண்டம் விளத்தி தீக்கிற யாவேன்னாம் பரதன். எப்பொழுதுமே ஆஞ்சநேய சுவாமி ஞானத்தின் சொரூபம், வில்லாற்றல் ராமருக்கு, சொல்லாற்றல் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அடுத்த கன்மத்திலே அவர் தான் பிரம்மதேவர். இப்போவே அவரை கொஞ்சம் வணங்கிக்கிட்டால் நம்ம தலையிலே கொஞ்சம் நல்லதல் நல்ல விஷயங்களை அழுத்தி எழுதுவார். அப்பொழுது ஆஞ்சநேய சுவாமி ராமச்சந்திர மூர்த்தி இடத்துல, பகவானே பரதாழ்வார் தீக்குண்டத்தில் உழப்போறாரே, நீங்கள் வந்துட்டீங்களே, இங்கே உட்காந்துட்டீங்களே என்னார். ஆஹா, ஆஞ்சநேயா தக்க சமயத்திலே ஞாபகம் செய்தா என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை கழட்டி தந்தார். ஆஞ்சநேய சுவாமி நந்திக்கிராமம் போனார். பரதாழ்வார் தீக்குண்டத்தை வளர்த்து விழப்போறார். வந்தார் வந்தார் பரதா தீயில் விழ முந்தாதே முந்தாதே, வந்தார் வந்தார் பரதா இந்தா இந்தா மோதிரம் தந்தார் தந்தார், மோதிரத்தை கொடுத்தார். உடனே பரதாழ்வார்க்கு தலகால் தெரியல, கூட்டி பெருக்கிற குப்பம் மாகாலில் ஒழுகிறார், பாத்திரம் தேய்க்கிற பங்கஜங்காலில் ஒழுகிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனந்தா அண்ணன் வர்ற வரவேற்பு, உடனே ஆரணந்தோரணம் கட்டின அண்ணன் அழைச்சி வந்து ரதகஜ துரக பதாதிகளோடு அரிய நிலையாத்தினார். அப்பேற்பட்ட பராசுர மகரிஷி
ராமருக்கு விருந்து வச்சவர் வழிபட்ட திருத்தலம் திருநாகேஸ்வரம். இதை நாமும் வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று உய்வோம் என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.